மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஷ்வா. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிர வண்டின்ற இடத்துல தான் இருக்கேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது, சவுத் சைடு அதாவது மதுரை திண்டுக்கல் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாப் வந்து பிட் ஸ்டாப் மாதிரி எடுப்பாங்க. இதான் வந்து இதுன்னு சொல்லுவாங்க, அது விக்கிர வண்டி. அதே மாதிரி இந்த போகிற இடத்துல வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்திருக்க பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன், சரியா? அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பிட் ஸ்டாப் மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தான் மெயின் ரோடு, மெயின் ரோடு வண்டியெலாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, வண்டியெலாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தது. நான் அவங்களுக்கு வந்து அப்படியே சுற்றி காட்டுறேன். இங்கிட்டு வந்து அவ்வளோ குவாலிட்டியாலாம் இருக்காது, எதுவும் அவ்வளோ இருக்கும். அப்புறம் வேற என்னன்னா, ஓகே இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து அதாவது மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் பிஸ்கட் பாக்கெட் வந்து முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிடாதீங்க, அது உங்கள் உடம்புக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து வரப்போ வந்து பிஸ்கட் பாக்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போயுமே ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு குட் டே 10 ரூபா பிஸ்கட் ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். அடிஷ்னலாக பசிச்சுன்னா இன்னொன்று வாங்கி வச்சுக்குவேன். அடுத்து அதோட ட்ரிங்க்ஸ் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் என்ன குடிப்பேன் அப்படின்னா, பவன்டாக் கிடப்பேன். மோஸ்ட்லி இது அவைலபிலிட்டியாக இருக்காது, அதனால் வந்து கிளம்புறப்பே வாங்கி வச்சுக்குவேன். பவன்டா இல்லை அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் தேடி பார்த்தேன், பவன்டா எனக்கு கிடைக்கல, அதனால் மவுண்டன் டியோ அப்படின்றது தான் வாங்கினேன். மச்சான், இது ரொம்ப ரிஸ்கியா தோணுது இல்ல? அப்ப குறிஞ்சி போக்காக 12 வருஷம் காத்திருப்பியா? இல்ல, இப்ப எங்க ரிஸ்க் எடுக்க போறியா? அது நல்லாதான் இருக்கு. அது வந்து நான் கோயம்பேட்லயே வாங்கிட்டேன். எப்படி இப்போ வந்து இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைம் கரெக்டா 1:00 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கதான் நான் வந்த வண்டி. நல்லா தான் இருந்துச்சு டிராவல். காலைல 6-7 போல போயிடலாம். சரி ஓகே, இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதை சொல்லிட்டேன் சார். நீங்கள் இந்த மாதிரி வந்து வண்டியை ஒட்டி இறங்கி நீங்கள் போகிறப்ப, அதாவது எந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையும், இந்த மாதிரி வண்டியை ஒட்டி இறங்குறப்ப அந்த வண்டியோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது TN அப்படின்னு சொல்லி போட்டு நம்பர் இருக்கும். இந்த நான் வந்த வண்டியோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, TN01AN3139 அப்படின்ற நம்பர். அந்த வண்டியோட நம்பர் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம என்னென்ன பஸ்ஸஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, அதனால் வந்து அதோட வந்து நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வண்டி ஓட்டி இறங்குறப்ப அந்த வண்டியோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது TN அப்படின்னு சொல்லி போட்டு நம்பர் இருக்கும். ஓகே மக்களே, சரி இந்த இடத்துல ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிட்டேன். டாடா, சி யூ, பை பை. இன்னும் அந்த வீடியோ ஜே ஜே ஃபேமிலி.